வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துரு பைக் டுவெண்ட்டி ஃபார்ட்டி நான் அவங்க கார்த்தி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து பைக் வந்து எப்படி சேஃபாக ஓட்டுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏன் இந்த வீடியோ வந்து இப்போ மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பெஞ்ச மழையை மலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிட்டாக கீழே விழுந்தது வந்து நான் வந்து பார்த்தேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ பண்ணுறேன் ஸோ எப்படி வந்து நம்ம வந்து பைக் வந்து சேஃபாக வந்து இந்த மழை டைமில் வந்து ஓட்டுறது அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணாங்களோ ஸோ அந்த மிஸ்டேக்லாம் வந்து எப்படி வந்து சரி பண்ணணும் என்னென்ன மிஸ்டேக் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் வந்து வீடியோ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஏன் வந்து அதிகம் மழை பெய்யுமோ நம்ம வந்து பைக் வந்து ஓட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தான் ஹெல்மெட்டே போட்டிருந்தாலும் மழை வந்து அதிகமாக பெய்யுமோ பார்த்தீங்கன்னா நம்மளால க்ளியராக வந்து பார்க்க முடியாது ஸோ நம்ம ஓரளவு ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் நார்மல் ஸ்பீடை விட்டு மாறும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியரான விஷன் வந்து இருக்காது ஸோ அதனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மழை வந்து அதிகமாக பெய்யும்போது கண்டிப்பாக வந்து பைக் ரைட் பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நைட் டைமில் மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரைட் பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவு வந்து தவிரங்க ஸோ அப்படி முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களை பைக்கோட ஐபிம் பீம் வந்து போட்டுக்கோங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரோட்டோட ஓரமாக வந்து வாங்க ஸோ இது மாதிரி வந்து சென்டரில் வந்து பைக் வந்து ஓட்டாதீங்க ஸோ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ரோட்டோட லெஃப்ட் சைட் ஓரமா வந்து வந்திருக்காங்க சோ அதுக்கும் ரொம்ப ஓரமா வந்துறீங்க ஸோ ரோட்டோட லெஃப்ட் சைடில் முடிஞ்ச அளவுக்கு வந்து வர பாருங்கள் ஸோ ஐபிஎம் வந்து போட்டுக்குவாங்க ஸோ அப்போ தான் வந்து ஏத்தாப்பில் வர வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வருதுன்றது வந்து தெரியும் ஸோ ரோட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு லைன் வந்துருக்கும் ஸோ இந்த கடைசி லைன்கிட்ட வந்து நீங்கள் வந்து வந்துடுங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு பெரிய வண்டிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து உரமாக வந்துடலாம் ஸோ மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லாரி கார்லாம் பார்த்திங்கன்னா செம்ம வேகமாக வந்து வருவாங்க ஸோ அது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது லைன்கிட்ட வந்து நீங்கள் வந்து வந்துடுறது வந்து நல்லது ஸோ ரோட்டோட சென்டருக்கு வந்து போகாமல் முடிஞ்ச அளவு தவிரங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து முடிஞ்ச அளவு வந்து கம்மியாகவே போக பாருங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து சடன் பிரேக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து இருக்காது அடுத்த மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவர் ஸ்பீடாக போகும்போது ரோட்டில் வந்து எங்கே வந்து பள்ளம் மேட் இருக்குன்னு தெரியாது ஸோ ஃபுல்லாகவே வந்து வாட்டர் வந்து ஃபில்லாகிருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்பீடாக போயிட்டு அந்த பள்ளத்துலேயும் மேட்லேயே வந்து உடம்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பெட்ரோல் மிஸ் ஆகி நம்ம வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அதனால நம்மளோட க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு கம்மியாகவே வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்கள் பிரேக்கிங்கும் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பள்ளமும் மேடும் வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து சேஃபாக வந்து போக முடியும் ஸோ மழை டைம்னால நம்மளோட டயர் அப்புறம் ரோடோட க்ரிப் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் இன்றைக்கி இந்த விடவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து எப்படி நம்ம பைக் வந்து சேஃபாக ரைட் பண்ணுறது பார்த்தா வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரீசென்ட் டைமாக போய்ஞ்ச மலை பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேர் வந்து கீழே விழுந்ததை வந்து பார்த்துருக்கேன் ஸோ அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அதெல்லாம் என் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மழை வந்து நிறைய பேர் கண்டிப்பாக பைக் வந்து ரைட் பண்ணுறது வந்து சேஃப் இல்லை கண்டிப்பாக பைக்கை நிப்பாட்டு மழை நிற்கிறவருக்கும் வெயிட் பண்ணுறது வந்து நல்லது அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து இதுமாதிரி ரெயின் டைமில் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணுங்க கிடையாது முடிஞ்சளவு வந்து ஸ்லோவாக போங்க ஸோ அப்போ தான் வந்து சேஃபாக வந்து ஒரு நம்ம வந்து ரைட் பண்ண முடியும் ப்ரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சடன் பிரேக் வந்து முடிஞ்சளவு வந்து தவிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது மாதிரி லைட் இல்லாத இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐ பீம் போட்டு போங்க ஸோ அப்போ தான் ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு வந்து தெரியும் ஸோ இதுமாதிரி மேடு பள்ளம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லோவாக போகும்போது தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம வந்து போக முடியும் சேஃபாக வந்து ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து பொறுமையாக போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடன் பிரேக்கிங் வந்து தவிரங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு ரோட்டோட எண்டில் வந்து போக பாருங்கள் ஸோ ரொம்ப எண்டு கிடையாது ஸோ ஓரளவு ஓரமாக போக இதுமாதிரி சென்டரில் வந்து கண்டிப்பாக வந்து போகாதீங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுமாதிரி ஸ்லோவாக போகும்போது தான் வந்து எது தாப்பில் எது வந்தாலும் நமக்கு வந்து தெரியும் ஸோ நம்ம வந்து இதுமாதிரி ரெயின் டைமில் வந்து ஃபுல் ஸ்பீடாக போகும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடத்துல வந்து இந்த ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் வந்து போய்ட்டு ஸோ அதனால் வந்து இதுமாதிரி நைட் டைமில் அது ஒரு ரெயின் டைமில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் ஸ்லோவாக போங்க ஸோ அந்த பேரிகார்ட்ஸ் இதெல்லாம் வந்து மோதி உலகத்துக்கான வாய்ப்பு வாய்ப்பு வந்துருக்குது ஸோ இது மாதிரி லைட் இருக்க எத்தனை வந்து நமக்கு வந்து அந்தளவு பிரச்சனை கிடையாது ஸோ ரொம்ப லைட்டே இல்லாமல் ஒரு இருலோன்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து ஸ்லோவாக ரைட் பண்ண வந்து பாருங்கள் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எது வந்து குறுக்கால் வரும்னு தெரியாது ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து ஸ்லோவாக போ வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சடன் பிரேக்கிங் வந்து யூஸ் பண்ணிங்க ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த சடன் பிரேக்கிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக கொஞ்சம் மலையில் வந்து கீழே வந்து விழுந்தாங்க ஸோ அதே வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் வந்து இதை வந்து திருப்பி திருப்பி வந்து சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ பீம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வந்து ஓட்டுங்க ஸோ உங்கள் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அசாட் இருந்தால் கண்டிப்பாக அந்த அசாட் ஆன் பண்ணி விட்டு ஓட்டுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அதிக வெளிச்சம் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்துடுற வண்டிக்கு வந்து நம்ம வந்து இருக்கும்னு தெரியும் ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா மழை அதிகமாகறனால அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவு விசுவல் வந்து கரெக்டாக வந்து இருக்காது அந்த மழை தண்ணினால் ஸோ லாரியோ காரோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐபிம் போட்டு ஒரு இண்டிகேட்டரோ இல்லை உங்கள் இதில் வந்து அசாட் இருந்தாலும் ஸோ அதை ஆன் பண்ணி ஓட்டுறது வந்து ஸோ ஒரு சேஃபான ரைடை வந்து அதை வந்து உறுதிப்படுத்தும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் வண்டியில் இருக்க இண்டிகேட்டர் லைட் எல்லாத்தையும் வந்து மாதிரி ரெயின் டைமில் வந்து போட்டு வந்து ஓட்டுங்க ஸோ அப்போ தான் வந்து ஒரு சேஃபான ரைடை வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்த முடியும் மாதிரி ஸ்லோவாக போகும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுமாதிரி குளி மேடு எல்லாம் இருக்கு அந்த பள்ளம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு வந்து தெரியும் ஸோ நம்ம ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வண்டியை வந்து குரூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஸோ இப்பயும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழை வந்து தூரிகிட்டே தான் இருக்குது ஸோ இதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மழை டைமில் இந்த வீடியோ வந்து போடணுன்ட்டு நான் வந்து போடுறேன் ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஜுரியினால் வந்து கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போட முடியாமல் இருந்தது கண்டிப்பாக இனிமேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சரியாயிரும் ஸோ அடுத்தடுத்து வீடியோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போடணும் ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குழி வந்து இருக்குது இப்போ வந்து இந்த ரோட்டில் வந்து லைட் இருக்கனால நம்ம வந்து ஈஸியாக வந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அதே நேரத்தில் லைட் இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இது மாதிரி வந்து ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பள்ளம் மேடெலாம் ஈஸியாக வந்து தெரியுது நம்ம முன்னாடியே வந்து ஸ்லோ பண்ணிக்கிறோம் ஸோ அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இதுவுமே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சடன் பிரேக்கிங் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோடய வீல் வந்து ஸ்கிட்டாகி நம்ம வந்து கீழே ஓல்டறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ ஏன் வந்து ஸ்கிட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டயர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடோட ஒரு கிரிப்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த கான்டெக்ட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நடுவில் வாட்டர் வந்து ஆட் ஆகுறதுனால நம்ம டயருக்கும் அப்புறம் ரோட்டுக்கும் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால வந்து சடன் பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க பைக் வந்து முடிஞ்சாலும் வந்து ஸ்லோவாக வந்து ஓட்ட ட்ரை பண்ணுங்க ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும் ஸோ நம்ம சின்ன இன்ஜுரியில் இருந்தனால்தான் வந்து வீடியோ வந்து அடுத்தடுத்து அடுத்து வந்து போட முடியல நான் வந்து இந்த ரீசெண்டாக பெஞ்ச மலையில் வந்து நிறைய பேர் வந்து கீழே விழுந்தது வந்து பார்த்தேன் ஸோ அவங்க வந்து மேஜராக பண்ண மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஸோ அதனால் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து யாருமே பண்ணக்கூடாது அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேப் சப்போர்ட்டிங் மறக்காம நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இருக்க இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்